வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 9 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இருத்தல் என்பதன் பொருள் என்ன? இருத்தல் என்பதன் பொருள் தங்குதல். இறைச்சி எந்த பாடல்களில் வரும்? இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் உள்ளுரை, உவமை, உவமை, இறைச்சி இதெல்லாம் இருக்குது. இப்போ இறைச்சி எந்த பாடல்கள் வரும்னா, இறைச்சி பார்த்திங்கன்னா அகப்பாடல்கள் தான் அதிகமாக வரும். அக பாடல், இப்போ அகப்பாடல் புறப்பாடல் வரும்னா அகப்பாடல்கள் தான் இறைச்சி அதிகமாக வரும். இறைச்சி என்றால் என்ன? ஒரு குறிப்பு பொருளுக்கு மேல் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்த்தோம், ஒரு புறநானூற்று பாடலில் தலைவன் தலைவி பார்க்க வர்றதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆண் யானை வந்து அந்த மரத்து பட்டையை உரித்து பெண் யானைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தா, அதை பார்த்த தலைவன் வணிக பொருட்டாக வெளியே போன தலைவர் ரிட்டர்ன் வந்து தலைவி பார்க்க வர்றான். இது மாதிரி ஒரு குறிப்பு பொருளுக்கு மேல் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். ஜியு போப் அவர்களின் காலம் என்ன? ஜியு போப் பார்த்திங்கன்னா அவங்களோட காலம் வந்து 1820 ஆண்டு முதல் 1908 ஆண்டு வரை. ஜியு போப் அவர்கள் தென்னிந்தியாவிற்கு எப்போது வந்தார்? அவர் பார்த்திங்கன்னா 1839 ஆண்டு தென்னிந்தியாவிற்கு வந்தார். ஜியு போப் எந்தெந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? இப்போ அவர் நம்ம திருக்குறள், திருவாசகம் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் முதன் முதலில் சொற்பொழிவு ஆற்றிய இடம் இது. அதாவது அவர் தமிழ் கற்றுக்கிட்டு முதன் முதலில் சொற்பொழிவு ஆற்றிய இடம் பார்த்திங்கன்னா சாந்தோம், சென்னை. ஜியு போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல். அதாவது ஜியு போப் அவர்கள் ஐரோப்பியர்களும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எழுதிய நூலோட பேர் பார்த்திங்கன்னா தமிழ் ஹேண்ட்புக்கு. ஜியு போப் ஐரோப்பியர் தமிழ் மொழியை, ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள எழுதிய நூல் எதுன்னா தமிழ் ஹேண்ட்புக். ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்தார்? ஜியு போப் அவர்கள் 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்தார். ஜியு போப் எந்த ஊரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார்? அவர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தான் தமிழ் இலக்கண இலக்கியங்களை தெளிவுற அறிந்தார். செந்தமிழ் செம்மல் யார்? செந்தமிழ் செம்மல் ஜியு போப் அவர்கள். இதில் புக் பேக் கொஸ்டின் பொருத்துகன் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், தொல்காப்பியம்னா இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்கநூல், திருவாசகம் பக்தி நூல். நான் அந்த கலரில் வச்சு உங்களுக்கு மேட்சிங் பண்ணியிருக்கேன். தொல்காப்பியம், இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்கநூல், திருவாசகம் பக்தி நூல். பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற வரியை பாடியவர் யார்? பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற வரியை பாடியவர் மகாகவி பாரதியார் அவர்கள். கலை சொற்கள் அறிவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மூதாதையார், இது இங்கிலீஷில் வந்து ஆன்செஸ்டர். மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன், மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டிஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இயல் 5 முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 6. 18 நூற்றாண்டில் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் நாட்குறிப்பு யாருடையது? இப்போ நம்ம தமிழில் நாட்குறிப்புன்னு வந்தாவே அவர் ஞாபகம் வந்துடணும், ஆனந்தரங்கர். இது பழைய ஓல்டு சிலபஸ்லேயும் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இருங்கிறது இருக்குது. புதுவை வரலாற்று மற்றும் தென்னிந்திய வரலாற்று இதெல்லாம் அறிந்து கொள்ள உதவும் நாட்குறிப்பு வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. டைரியம் என்பது என்ன சொல்? டைரியம் என்பது ஒரு லத்தின் சொல், அதிலிருந்து தான் எனது டைரிங்கிறது வந்தது. இப்போ நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர்? நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைக்கின்றனர். நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எது? நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது பார்த்திங்கன்னா கிரேக்க குறிப்பேடு எபிமெரிடிஸ். எபிமெரிடஸ் என்ற கிரேக்க குறிப்பேடு தான் வந்து நாட்குறிப்பின் முன்னோடியாக திகழ்கிறது. எபிமெரிடிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? எபிமெரிடிஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு நாளுக்கான முடிவு தான் எபிமெரிடிஸ் என்ற சொல்லின் பொருளாகும்.
முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது? இப்போ முகலாய பேரரசில் பார்த்தீங்கன்னா பாபர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் தொடங்கி அவருக்கு வந்தவங்க பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது. முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது? அவர் அவுரங்கசீப் காலத்தில் பார்த்திங்கன்னா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்தது. 1498 இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தவர், இது நம்மளுக்கே தெரியும், வாஸ்கோடகாமா. இவர் ஒரு போர்த்துகீசிய மாலுமி. அவர் பற்றிய பயணங்களை வாஸ்கோடகாமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இப்போ ஆனந்தரங்கர மாதிரியே வாஸ்கோடகாமா அவருடைய அன்றாட பதிவுகளை பதிவு செய்தவர் பார்த்திங்கன்னா ஆழ்வாரோ வெல்லோ. ஆழ்வாரோ வெல்லோங்கிறது தான் வந்து வாஸ்கோடகாமா அவர்களின் நாட்குறிப்பை பற்றி பதிவு செஞ்சுருக்காரு. எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்? இவர் பார்த்திங்கன்னா துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார். யாருடைய நாட்குறிப்பு 25 தென்னிந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது? இவர் ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு தான் 25 தென்னிந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது. ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்ன? ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் திருவேங்கடம். நைனியப்பர் மைத்துனர் யார்? நைனியப்பருங்கிறவர் வந்து திருவேங்கடம் அவர்களின் மைத்துனர் ஆவார். அவர் சொல்லித்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரம்பலூர்லேருந்து புதுச்சேரிக்கு குடிபெயர்றாங்க. நைனியப்பர் யாருக்கு தரகராக வேலை செய்து வந்தார்? நைனியப்பர் பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஆளுநர் கியோம் ஆந்திரே அப்படிங்கிறவருக்கு தரகராக வேலை செய்து வந்தார். ஆனந்தரங்கர் எப்போது பிறந்தார்? ஆனந்தரங்கர் 1709 மார்ச் திங்கள் 30 பெரம்பலூரில் பிறந்தார். ஆனந்தரங்கர் வந்து பெரம்பலூரில் பிறந்திருக்காரு. ஆனந்தரங்கர் எந்த வயதில் தன் தந்தையை இழந்தார்? ஆனந்தரங்கர் தன் 17 வயதில் தந்தையை இழந்தார். ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவாலை சாயாலை இதுக்கெல்லாம் வந்து யாருடைய உதவியால் தலைவரானார்? ஆனந்தரங்கர் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை நெசவாலை சாயப்பற்ற இதுக்கெல்லாம் வந்து தலைவராக இருக்காரு. அவருக்கு உதவுனவர் பார்த்தீங்கன்னா அலனுவார் அப்படிங்கிறவர். அவர் ஒரு பிரெஞ்சு அதிகாரியாவார். யாருடைய காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார்? இப்போ அவர் தலைமை மொழிபெயர்ப்பாளராக துய்ப்ளே காலத்தில் தான் வந்து ஆனந்தரங்கர் தலைமை மொழிபெயர்ப்பாளராக விளங்கினார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன? இப்போ அவர் எழுதின நாட்குறிப்புகள் வந்து 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர். உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை யார்? இப்போ உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை வந்து சாமுவேல் பெப்பிசு. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கர். சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார்? அவர் சாமுவேல் பெப்பிசு வந்து பார்த்திங்கன்னா 2 மன்னர். அவரோட ஆட்சிக்காலம் 1660 முதல் 1669 வரை உள்ள காலத்தை வந்து 2 மன்னருடைய நிகழ்வுகளை வந்து நாட்குறிப்புகளாக பெப்பிசு எழுதியுள்ளார். ஆனந்தரங்கர் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார்? இவர் பார்த்திங்கன்னா 25 6/9/1736 முதல் 11/1/1761 வரை தன்னுடைய நாட்குறிப்புகளை இவர் டெய்லி எழுதிட்டு வந்திருக்கார். ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை மீட்ட பிரெஞ்சு கப்பல் தளபதி யார்? ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை மீட்ட பிரெஞ்சு கப்பல் தளபதி வந்து லெபூர் தானே. இவர் வந்து சென்னையை மீட்டாண்டு வந்து 1746. எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார்? இப்போ வந்து நாணய அச்சடிப்பு உரிமை பெற பெரும் பணத்தை வந்து செலவழிச்சிருக்கிறாரு. இதை வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் குறிப்பிச்சிருக்காரு. அவர் எந்த ஆளுநர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் டூமாஸ். 1758 சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் யார்? ஒரு லில்லிங்கிற ஒரு பிரெஞ்சு ஆளுநர் தான் 1758 சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர். அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி யார் கூறியது? இதோ இந்த கூற்று பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் போல ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியது வாவேசு அவர்கள். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பெரும்பகுதி எதை பற்றி உள்ளது? இப்போ அவரோட நாட்குறிப்பில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா வணிக செய்திகளாகத்தான் உள்ளது. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி உபேசாவின் கருத்தியாது?
இப்போ தமிழ் தாத்தா ஊவேசாவி வந்து ஆனந்தரங்கர் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊவேசா கூறியிருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல் மாலுமியின் பெயர் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து புதுச்சேரியிலேருந்து மணிலாவுக்குள்ள கப்பலில் வந்து ஒரு மாலுமி இருந்திருக்காரு. அந்த கப்பல் மாலுமி வந்து ஒரு தமிழர். அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பன். ஆனந்தரங்கர் குறிப்பிட்ட வராகன்கள் யாவை? இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராகன்கள்னால் இந்த நாணயங்கள் மாதிரி. அவர் குறிப்பிட்ட வராகன்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் என பல வகையான வராகன்களை தனது குறிப்பேட்டில் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தரங்கர் காலத்தில் இருந்த நாணயங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ டிஎன்பிசி எழுதிட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி இப்போ ஒரு மோகரி ₹14 மதிப்புள்ள தங்க நாணயம், ஒரு மோகரி, ரெண்டு மோகரி, மூணு மோகரி போடுறாங்க. அதனால தான் இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் கொஞ்சம் பாருங்கள். 480 காசு ₹1, 60 காசு ஒரு பணம், 8 பணம் ₹1, 24 பணம் ஒரு வராகன், 1 பொன் அரை வராகன், 1 வராகன் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 3.2 ரூபாய், 1 மோகரி 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயத்துக்கு பேர் தான் 1 மோகரி, 1 சக்கரம் அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ 1 மோகரினா 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம், 1 சக்கரம்ங்கிறது அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். ஆனந்தரங்கன் கோவை. ஆனந்தரங்கன் பற்றி நிறைய பேர் நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலை எழுதியவர் தியாகராய தேசிகர் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.